வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியவர் அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருத்தி மக்கள் சேவை நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக இந்த விழா ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அன்பு சகோதரி முக்கியமான காரணம். வாங்க, அவங்களுக்கு உங்கள் கரகோஷம் கொடுங்க. ஏன்னா இடையில் கொஞ்சம் உடம்பு பாதிச்சாங்க. பாதிக்கும்போது கூட மக்கள் சேவை நிறுத்தவே இல்லை. அந்த சேவையில் அதாவது வேறு யாராக இருந்தால் எழுந்திரிச்சு கூட நடக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன், அவங்களுக்கு ஊசி போடணும் கதறினாங்க. அதில் எனக்கு கண்ணால் பார்த்தேன். அந்த அப்படி இருந்து கூட மக்களுக்கு சேவையாக அந்த கொரோனா காலகட்டத்தில் யார் செஞ்சாங்களோ இல்லையோ, இந்த அது என்ன சொல், பெண் சக்தி அப்படின்னு சொல்கிறதா, அது அவங்க டீம். அதுக்கு முதல் காரணம் சக்தி, அப்புறம் எல்லாம் சிவன் எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு முதல் காரணம் நீங்கள் தான். உங்கள் நன்றிகளை இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பல உதவிகள் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவன் இவங்களோட எல்லோரோட ஆசீர்வாதத்துலையும், தமிழ் மக்கள் அத்தனை பேர் ஆசீர்வாதத்துலையும் நீங்கள் நிறையா நல்லது செய்ய கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த அது மாதிரி உங்கள் டீம் எல்லாமே நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டீம். மேடையில் அனைத்து பெரியவங்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா காலைல 8 மணிக்கு புறட்டு வந்து இன்னும் வீட்டுக்கு போகல, இன்னும் 2 ஃபங்க்ஷன் போனோம். அதுதான் காலையில் கூட இங்கே தான் இருந்தேன். உண்மையில் சிந்து அவர்கள் பெரிய மனசு பண்ணி என்னை வந்து உடனே பேசி அனுப்புறது இதாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. இந்த இதுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ணுமோ, நீங்கள் எப்போ வந்து கேட்டாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஏன்னா அதனால தான் நீங்கள் கூப்பிட்ட உடனே எல்லாருமே எந்த வேலை, இன்றைக்கி எல்லாருக்குமே நிறைய வேலை இருந்தாலும் இங்கே வந்திருக்காங்க. உங்களை நாடும் மறக்காது, நல்லவர்களும் மறக்க மாட்டாங்க, இந்த தமிழகம் மறக்காது. உங்கள் கூட எல்லோரும் வந்து உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம்னு கூறிக்கொண்டு எப்பவுமே சொல்கிறதா, இப்போவும் சொல்கிறேன். அம்மாவை எப்பவுமே மறக்கவே கூடாது. ஏன்னா கருவறை வந்து எல்லார்கிட்டையும் கிடையாது, பெண் சக்திகிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த கருவறை இருக்க தாயை எவன் மறந்தாலும் சரி அவன் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. அந்த கருவறையிலோட சேர்த்து அந்த குழந்தையும் அந்த தாயும் சேர்த்து நெஞ்சில் சுமக்கிற அந்த தந்தை மிகப்பெரிய தியாகி. அந்த தாயும் தந்தையும் எந்த காலத்தில் மறக்காதீங்க. அதே மாதிரி உலகத்தில் மூத்த மொழி தமிழ்மொழி. யார் என்ன சொன்னாலும் எங்கே சொன்னாலும் சரி என் உயிர் இருக்க வரைக்கும் தமிழ் 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 தமிழ், அதுதான் என்னோட வீரமொழி. நான் எந்த மொழியும் கற்க வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை, கற்கலாம் நம் அறிவை வளர்த்து கொள்வதற்காக. ஆனால் தமிழ் மொழி என் உயிர் மொழி. அந்த உயிர் மொழியை யார் எங்கே எப்போ சொன்னாலும் சரி அதை தடுப்பதற்காக நான் மட்டுமல்ல பல கோடி பேர் தயாரா இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் என்று கூறிக்கொண்டு தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் நன்றி, ஜெய் ஹிந்த்.